இது ஒன்றும் பல உயிரை காவ வாங்குற ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பற்றின கதை இல்லை. இது ஒரு தாய் மகனோட கதை. ஹாய் மம்மி, குட் மார்னிங். ஹாய் மகனே, நல்லா இருப்பா? ஆ, போயிட்டு வரேம்மா, பாய். பாய் பாய், பார்த்து போயிட்டு வாப்பா. ஒரு உயிரை காவ வாங்க தெரிஞ்சு ரோடு, ஏதோ ஒரு புண்ணியத்தில் அவன் தப்பிச்சுட்டு ஓடிட்டான். அம்மாட்ட ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லுவோமா வேணாமா? இல்லை வேணாம், ஏற்கனவே அவங்க நிறையா விஷயத்தில் நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை சொல்லி அவங்கள இன்னும் கஷ்டம் கொடுக்க வேணாம். ஹாய் மம்மி, சாப்பாடு ரெடியா? ஆ மம்மி, ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடை கொண்டு வா. வாப்பா, வந்து சாப்பிடு. இதெல்லாம் நடந்திருக்குமோ என்ன? தினம் தினம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு கனவாய் இருக்க கூடாதான். இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு கனவாய் இருக்க கூடாதான்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வண்டி எல்லாரும் மெதுவா ஓட்டுங்க. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதே உங்கள் அப்பா அம்மா உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. வீட்டை விட்டு கிளம்புன பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் காத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அவாய்ட் ரேஷ் டிரைவிங், சே நோ டு ரேஷ் டிரைவிங். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய நண்பர் ராஜா அருண்.